கோவை மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ராமலிங்கம் காலனி மாநகராட்சி ஆரம்ப பள்ளி வளாகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கான பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இவேஸ்ட் ஸ்மைல் வேஸ் என்ற இந்த சிறப்பு பல் மருத்துவ முகாமானது கோவை மாநகராட்சி, ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், காட்டன் சிட்டி மற்றும் சிந்தி மகளிர் மன்றம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனையுடன் இணைந்து பள்ளி குழந்தைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முகாமின் துவக்க நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி ஆணையர் பிரதாப் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து மருத்துவர்கள் பல் பரிசோதனை மேற்கொள்வதை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் பிரதாப் பேசுகையில், கோவை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் 18 மாநகராட்சி பள்ளிகளுக்கு முதல்கட்டமாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பல் பரிசோதனை செய்யப்படுகிறது. மாணவர்களின் சிறு வயதிலேயே பல் பிரச்சனைகள் கண்டறியப்பட்டால் உடனே சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் 84 மாநகராட்சி பள்ளிகளிலும் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பல் பரிசோதனை மருத்துவ முகாம் நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் மாநகராட்சி பகுதிகளில் அரசாங்கத்துடன் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இணைந்து பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார்கள். பல் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் ஆரம்பகட்ட நிலையிலேயே கண்டறிந்து அதற்கான மருத்துவ பரிசோதனை செய்யவில்லை என்றால் நாளடைவில் அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் கூறினார். இந்த நிகழ்வில் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலதி நாகராஜ், மாநகர கல்வி அலுவலர் ரெங்கநாதன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நிர்வாகிகள், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், சிந்தி மகளிர் மன்ற அமைப்பினர் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தி ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல், ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து நம்ம மாநகராட்சி சார்பில் நம்ம மாநகராட்சியோட இணைந்து நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல என்னோட நன்றிகள். ஒன்றும் இந்த விழாவிற்கு இங்கே வந்து இங்கே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் நம் மாநகராட்சியின் கல்விக்குழு தலைவர் திருமதி மாலதி அவர்களுக்கும், மேலும் சிஓ டென்டல் ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் திரு ராம்குமார் சார் அவர்களுக்கும், மணிகளில் வந்து மாநகராட்சியில் வந்து புது புது முயற்சிகள் வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம மாநகராட்சியில் வந்து ஏன்னா வந்து ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு கை, என்ஜிஓ மக்கள் பங்களிப்பு அப்படிங்கிறது இன்னொரு கை. ஸோ இரண்டு கை சேர்ந்து தட்டினால் மட்டும்தான் ஒரு நல்ல ஓசை வரும். ஸோ அதனால வந்து அரசாங்கத்தோட இந்த மாதிரி பல்வேறு என்ஜிஓஸ் வந்து சேர்ந்து வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இந்த ப்ரோக்ராம் வந்து ஜென்ரலி வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்துவாங்க, நார்மல் மெடிக்கல் கிளாம்ப் தோஸ் ஆர் நார்மல் திங்ஸ், பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃபார் சில்ட்ரன். ஏன்னா இப்ப நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து நானே உள்ள ஒரு பாப்பா உட்காந்தேன், சாக்லேட் ரொம்ப பிடிக்குமான சாக்லேட் பிடிக்கும் சொல்றாங்க. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வந்து நம்ம பண்றதுனால சின்ன வயசுலயே வந்து இந்த பல் சொத்தை ஆகிறது, ரூட் கெனால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து அதிகமா பண்ண வேண்டிய நிலைமைகள் வந்து இப்ப நம்மள வந்து மாநகராட்சியில வந்து புது புது முயற்சிகள் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம மாநகராட்சியில வந்து ஏன்னா வந்து ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு கை, என்ஜிஓ மக்கள் பங்களிப்பு அப்படிங்கிறது இன்னொரு கை. ஸோ இரண்டு கை சேர்ந்து தட்டினால் மட்டும்தான் ஒரு நல்ல ஓசை வரும். ஸோ அதனால வந்து அரசாங்கத்தோட இந்த மாதிரி பல்வேறு என்ஜிஓஸ் வந்து சேர்ந்து வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இந்த ப்ரோக்ராம் வந்து ஜென்ரலி வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்துவாங்க, நார்மல் மெடிக்கல் கிளாம்ப் தோஸ் ஆர் நார்மல் திங்ஸ், பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃபார் சில்ட்ரன். ஏன்னா இப்ப நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து நானே உள்ள ஒரு பாப்பா உட்காந்தேன், சாக்லேட் ரொம்ப பிடிக்குமான சாக்லேட் பிடிக்கும் சொல்றாங்க. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வந்து நம்ம பண்றதுனால சின்ன வயசுலயே வந்து இந்த பல் சொத்தை ஆகிறது, ரூட் கெனால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து அதிகமா பண்ண வேண்டிய நிலைமைகள் வந்து இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அதை வந்து பிஃபோர் அந்த கேவிட்டி ப்ராப்பரா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரிமேட்டிவ் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா, மேபி ஐ எம் நாட் அ டாக்டர், மேபி டென்டிஸ்ட் வுட் பி பெட்டர் டு டெல், பட் என்னோட லிமிட்டட் நாலேஜ் படி இனிஷியலாகவே கண்டுபிடிச்சிட்டா த ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ லிட்டில் சிவியர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ நீட்ஸ் லெஸர் டைம். வேற ரூட் கெனல்லாம் பண்ணணும்னா 3 சிட்டிங்ஸ் உட்காரணும் அண்ட் இட்ஸ் பெயின்ஃபுல், வெரி வெரி பெயின்ஃபுல். அந்த பல் வந்து அந்த ரூட் கெனல் கூட பெரிய பெயின்ஃபுல், அதை விட பெரிய பெயின் என்னன்னா வந்து அந்த பல் சொத்தை ஆகிறப்போ நம்மளுக்கு வர வழி, ஏன்னா அது அந்த நர்வோட அட்டாச் ஆகி அந்த காது வரைக்கும் அந்த பெயின் இருக்கும். ஸோ ஆல் திஸ் இட்ஸ் அன்பியரபிள் பெயின் அப்படிங்கிறப்போ அதை நம்ம குழந்தைகள் எல்லாரும் இப்பவே கண்டுபிடிச்சு சீக்கிரம் தடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மாநகராட்சியில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் லாஸ் ஆகாது, இல்லைனா இதனால லீவ் போட வேண்டியது வரும், படிப்பில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதனால தான் இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மை ஒன்ஸ் அகேன் மை தேங்க்ஸ் டு ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் பை அரேஞ்சிங் சச் அ குட் வேன். நான் இவ்வளோ ஃபெசிலிட்டியோட இந்த வேன் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அண்ட் சார் டோல்ட் தட் த வேன் இஸ் கோயிங் டு பி பிகர் இன் ஃபியூ டேஸ்.